ஆல்ரெடி எல்லோரும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களை போட்டிருந்திருக்காங்க. நான் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மற்றவங்க சொன்னதை விட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நுணுக்கமாக ஆள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கக்கூடிய சில மிக முக்கியமான விஷயங்களையும் இந்த பதிவில் கூறலாம் என்று இருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக தெரிந்து கொண்டு பயனடைவீர்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அமையும். சரி, வாங்க மகர ராசியோடைய தலை விதியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். மகர ராசி அன்பு உள்ளங்கள் தன்னுடைய இளமை காலத்தில் நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், வலிகள், வேதனைகள், துரோகங்கள் என அனைத்தையுமே சந்திக்கும் விதி பெற்றது இந்த மகர ராசி. ஏனென்றால் சனி பகவான் ராசி அதிபதியாக வருவதால் இவர்கள் படாத அவமானங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவமானப்பட்டாலுமே மகரம் ராசி சரராசியாக வருவதால் இவர்கள் எப்படியாவது போராடி ஒரு உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமாக வந்தே தீர்வார்கள். மகர ராசிக்காரவங்க இயல்பாகவே ஒரு துடிப்போடு இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான் ராசியில் உச்சம் ஆகிறதுனால இவங்களுடைய செயல்பாடுகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி சனி பகவான் ராசி அதிபதியாக வர்றதுனால இவங்க பெரும்பாலும் சிக்கனவாதிகள் என்றே சொல்லலாங்க. அதாவது தாம் தூம் அப்படின்லாம் செலவு பண்ணவே மாட்டாங்க. எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. செலவு பண்ண வேண்டிய விஷயத்திற்கு செலவு பண்ணுவாங்க. ஒரு கால்குலேட்டிவ் மைண்டில் தான் எப்போதுமே இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்தித்து கொண்டே தான் இருப்பாங்க. மற்றவங்க துன்பத்தை கூட தன்னுடைய துன்பமாக நினைத்து ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு நாணயமாக இவங்க எப்போதுமே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட அதை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் அதிகமாக வருங்க. அதிகமாக கோபம் வரும்போது தன்னையே மறந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத இவங்க அறியாமல் கோபத்தில் நிறைய தப்பு செஞ்சிருவாங்க. இவர்களுக்கு கோபம் தாங்க முதல் எதிரி. கோபம் வந்தால் இவங்க இவர்களாகவே இருக்க மாட்டாங்க, அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவாங்க. அதே மாதிரி ஓய்வு என்பது இருக்காதுங்க, சதா ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. உழைப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக தான் நம்ம மகர ராசிக்காரவங்க இருப்பாங்க. குடும்பத்துக்காகவோ குடும்ப நலனுக்காகவும் சிக்கனமாக இருந்து நிறைய சொத்து சேர்க்கறது, மற்றவங்க இவங்களை பார்த்து ரொம்ப சிக்கனமாக இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க சொன்னதை கூட எல்லா காதலையும் வாங்கிக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் தான் குடும்பத்தை கரெக்டாக ஒரு வழிக்கு கொண்டு போக முடியும். கையில் நாலு காசு இருந்தால் தான் கடைசி காலத்தில் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் வருவதால் இவர்களுக்கு இசையில் ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கும். பாட்டு பாடுவது போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வாயில் எதையாவது ஒரு பாட்டை முணுமுணுத்து கொண்டே இருப்பாங்க. அன்புக்கு அன்பு, பணிவுக்கு பணிவு, பாசத்திற்கு பாசம், இப்படி ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பழகிக்கொள்வாங்க. ஓலை குடிசையில் பிறந்தாலும் படிப்படியாக தன்னுடைய முயற்சியால் எதையுமே சாதித்து தன்னுடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு திறமை என்பது இவர்களிடம் இருக்குங்க. யாராவது உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா போதும், உடனே ரோஷம் வந்து முடியாத ஒன்றை வந்து முடித்து காட்டும் ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்குங்க. இளமையில் கஷ்டம், முதுமையில் சந்தோஷம், இது தாங்க மகரம். இவங்க எந்த வேலையில் இருந்தாலும் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் அதில் மற்ற அவங்க வந்துட்டு இவங்களை புகழும்படியான ஒரு நிலைக்கு கருமா இவங்களை கொண்டுட்டு வந்துருங்க. காலபுருஷனுக்கு மகரம் பத்தாவது வீடாக வருவதால் கடினமாக உழைப்பதும் சலிப்பு இல்லாமல் பாடுபடுவதும் இந்த பத்தாம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே, உதாரணத்திற்கு சாக்கடை அழுவதாக இருந்தாலுமே கூட அதில் ஒரு நுணுக்கத்தையும் ஒரு நுட்பத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே இவங்களுக்கு அந்த துறையில் மாபெரும் வெற்றிகளை கொடுக்குங்க. காலபுருஷனுக்கு பத்தாவது இடம் மகரம்,
பரத்தம் சிந்தி உழைத்தால் உழைப்பால் உயரலாம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் ஒரு ராசிங்க. சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு, பொருளாதாரத்தில் நல்லது ஒரு நிலையை அடைவதற்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் மகரம் என்பது சர லக்னமாக வருவதால் இவர்கள் தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு தடைகள் தோல்விகள் வந்தாலுமே கூட துவண்டு போகாமல் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து அந்த காரியத்தை எடுத்து செய்து அதில் வெற்றி பெற்று பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை இவர்கள் எப்படியாவது வெட்டி பிடித்து விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினி சார் மகர ராசியில் பிறந்தவர் தாங்க. ஆனால் அவரது இளமை காலம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் என்று உங்கள் பலருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இப்போது அவர் எத்தனை கோடிகளுக்கு அதிபதி என்று உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. இயல்பாகவே சனிக்கும் சூரியனுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாதுங்க. இதனால் மகர ராசியில் பிறந்த பலருக்குமே தகப்பனுக்கும் பிள்ளை ஆகாது என்கின்ற ஒரு சித்தாந்தம் உண்மையிலும் உண்மையாக விளங்குகின்றது. ஸோ ஜாதகத்தில் சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெற்றவர்கள் மட்டுமே இதில் இருந்து தப்பி பிழைத்து கொள்வார்கள். அதே மாதிரி இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய தந்தை இருக்கும் வரை வாழ்க்கையில் பெரிதாக எதையுமே சாதித்து விட முடியாது. தகப்பனார் காலத்திற்கு பின்புதான் இவர்கள் பிரகாசம் என்பதையே அடைய முடியும். நடிகர் சிவகார்த்திகேயன் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவரும் மகர ராசி தான். அவருடைய தந்தை இருந்த வரைக்கும் அவரால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்பது அவரால் அடையவே முடியவில்லைங்க. அவருடைய தந்தையினுடைய மறைவுக்கு பின்புதான் அவர் சினிமா துறையில் மிகப்பெரிய அளவிற்கு சாதித்து இப்பொழுது பலம் வந்து கொண்டிருக்கின்றார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த தந்தையின் மூலமாக அதிகம் நன்மை நடைபெறும். தந்தை இருக்கும்போதே நீங்கள் நல்ல முன்னேற்றம் என்பதை அடைவீர்கள். அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களோட சகோதரன் மற்றும் சகோதரிகளுக்கு இவங்க என்னதான் செலவு செஞ்சாலும் நல்ல சீர்வரிசை செஞ்சு பார்த்துக்கிட்டாலுமே சகோதர சகோதரிகளுக்கு திருப்தி என்பதே இருக்காதுங்க. நீ என்ன செஞ்ச அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்படி செவ்வாய் பகவான் எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு சமமான ஒரு சங்கடத்தையும் வேதனையையும் கொடுப்பாருங்க. மகரம் ராசியில் பிறந்தவர்கள் திட்ட நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் உள்ள மறைமுகமாக வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த திறமைகள் எல்லாமே மறைமுகமாகவே இருந்து நமக்கு என்ன யூஸுங்க? அந்த திறமைகள் எல்லாமே வெளியே கொண்டு வரணும், வெளியே காட்டணும். தேவைப்படுற இடத்துல தயங்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நல்லது. அதே போல மகரத்திற்கு இரண்டாம் இடம் கும்பராசியாக வருகின்றது. இந்த கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக வருகின்றது. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுடைய தேவையையும் அபில ஆசையையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பதினோராவது இடம்தான். இந்த இடம் இவர்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைவதால் திருமணம் ஆன பின்புதான் பொருளாதார விஷயத்தில் இவர்களுக்கு மேன்மை என்பது அதிகமாக இருக்கும். இந்த வீடு ஸ்திர வீடு என்பதால் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் நிரந்தரமான ஒரு வருமானம் என்பது வரும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி கும்பம் காற்று ராசி என்பதால் இந்த மகரம் ராசியில் பிறந்தவர்களுடைய பேச்சு, அதாவது இவர்களுடைய வாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக அற்புதமாக இருக்கும். இந்த கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக வருகின்றது. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுடைய தேவையை அவில ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடம் இந்த பதினோராவது இடம்தான். இந்த இடம் இவர்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைவதால் திருமணம் ஆன பின்பு பொருளாதார விஷயத்தில் இவர்களுக்கு மேன்மை என்பது அதிகமாக இருக்கும். இந்த வீடு ஸ்திர வீடு என்பதால் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் நிரந்தரமான ஒரு வருமானம் வரும் வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி கும்பம் காற்று ராசி என்பதால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுடைய பேச்சு, அதாவது இவர்களுடைய வாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக அற்புதமாக இருக்கும். மனசில் நினைக்கிறத அப்படியே ஓப்பனாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் மற்றவங்க எப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி காற்று ராசி அப்படின்னாலே ஒரு வழக்கில் ஒரு பேச்சு திறமை என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு தன்மை என்பது இவர்களுக்கு இருக்கும். ஒரு வழக்கறிஞராக ஒரு நீதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு திறமையும் இவர்களுக்கு இருக்கும். பொய்யை மெய்யாக்குவது, மெய்யை பொய்யாக்குவது போன்ற திறமைகளும் இருக்கும். இவர்கள் பேசுவதையே உண்மை என்று நம்புவார்கள் பலர்.
ஆனால் இவர்களுக்கு தான் தெரியும் எங்கே உண்மை பேச வேண்டும், எங்கே எதை பேச வேண்டும் என்று. அடுத்து மூன்றாம் இடம் இவர்களுக்கு மீனராசி. இது கால புருஷனுக்கு 12வது ராசியாக வருவதால், அதாவது விரையாதிபதியாக வருவதால், உடன் பிறந்தவர்களால் நிறைய இழப்புகளை இவர்கள் சந்திக்க வேண்டியது வருங்க. உடன் பிறந்தவரின் மேன்மை கருதி அவர்களுக்கு நீங்கள் நிறைய செலவுகளை செய்ய வேண்டியது வரும். மேலும் மகரத்திற்கு மூன்றாம் இடமாக வருவதால அளவற்ற கற்பனை சக்தியும் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யோசிக்கும் ஒரு தன்மையும் சற்றினும் முடிவெடுக்கும் ஒரு போக்கும் காணப்படுங்க. மற்றவர்களுக்கு இறக்கப்பட்டு இவர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பதும் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது கான்ட்ராக்ட் விஷயத்தில் இழப்புகள் சந்திப்பது போன்ற விஷயங்கள் இந்த மூன்றாம் பாவகத்தின் மூலம் நிகழும். மூன்றாம் இடம் போகஸ்தானம் என்பது இந்த மூன்றாம் வீட்டில் காமக்காரங்களான சுக்கிரன் உச்சம் அடைவதால் காமம் அதிகமாக வெளிப்படும். சிலருக்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கும் ஒரு காமமும் வெளிப்படும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா காமம் சார்ந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும், கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்க பார்க்கணும். அதே மாதிரி கால புருஷனுக்கு விரயஸ்தானம் மூன்றாம் இடமாக வருவதன் காரணமாக இவங்க செய்யக்கூடிய தொழிலில் மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் செய்து முடிக்கும் ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க மற்றவங்களோட எவ்வளவுதான் இணக்கமாக போனாலும் கூட ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுடைய எதிரி ஆயிடுவாங்க. இவங்க தான் எதாக இருந்தாலும் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவாங்க இல்லைங்களா, அதனால் எதையாவது பேசி உடன் இருப்பவங்களோட விரோதத்தை சம்பாதித்து கொள்வாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் என்பது அதிகமாகவே இருக்காதுங்க. அதே போல் இந்த வீட்டில் நீசமாகும் தன்மை புதனுக்கு மட்டுமே உண்டு. இதனால் இவர்களுடைய மாமன் மைத்துனர்களால் எந்த ஒரு பலனும் பயனும் இவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் மேசத்தில் மகரத்துடைய அஷ்டமாதிபதியாக என்னும் சூரியன் உச்சமடைகின்றார். இதில் ஒரு லாஜிக்கான விஷயம் புதைந்திருக்கின்றது. என்ன அப்படின்னா, பிறக்கும்போது சாதாரணமாக குடிசையில் இருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து ஒரு கான்கிரீட் பில்டிங் கட்டும் ஒரு பாக்கியம் இவர்களுக்கு உண்டு. அதே போல் இது ஒரு சரராசி என்பதால் ஐந்துக்குரிய சுக்கிரன் இங்கு நட்சத்திரமாக அமைந்துள்ளதால் குழந்தை பிறப்பு பின்பு இவர்களுக்கு வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய், சுகஸ்தான அதிபதி என்றாலும் பாதகாதிபதியும் இவர்தாங்க என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நல்லது நடந்தால் கூடவே பாதகமும் சேர்ந்து நடக்கும். காலபுருஷனுடைய முதல் வீடு என்றாலும் அஷ்டமாதிபதியாகவும் இந்த செவ்வாய் பகவான் வருவதால் இந்த மகரம் ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்த பலருக்குமே தன்னுடைய தாயினுடைய சுகம் தாயிடமிருந்து அன்பை பெற முடியாமல் போகும். இறைவன் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே பெற்ற தாயினுடைய அன்பு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிறப்பாய் இந்த வீட்டினுடைய அதிபதி என்பதால் பிறக்கும்போது இவர்கள் பிறந்த வீடானது தெற்கு நோக்கியதாக அமையும். குழந்தை பிறந்த பின்பு கிழக்கு நோக்கியதாக அமையும். அதே போல் அந்த பகுதியில் மக்கள் குறைத்திருக்கும் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும். அடுத்து ரிஷபம். இது கால புருஷனுக்கு 2வது வீடு, இவர்களுக்கும் 5வது வீடாக வரும். இதனால் இவர்கள் ஒரு இனிமையாக பேசுவதையும் தன்னுடைய யதார்த்த பேச்சால் மற்றவர்களை கவரும் தன்மையையும் இவர்களிடம் இருக்கும். இதனால் இவர்களுடைய காரியத்தையும் இவர்கள் சாதித்து கொள்வார்கள். கூட்டத்தோடு இருந்தால் பொழுது போவதே தெரியாது. கலகலப்பான ஒரு போக்கு என்பது இவர்களிடம் எப்போதுமே காணப்படும். இந்த வீடு சுவையை விரும்பக்கூடியது என்பதால் இவர்கள் சாப்பிடும் சாப்பாடு உப்பும் உறைப்புமாக சரியான அளவில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வந்துவிடும் குடும்பத்தில். அதே போல் கால புருஷனுக்கு 3வது வீடு, இவர்களுக்கு 6வது வீடாக வரும். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்து கொள்ளும் ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு. இது கால புருஷனுக்கு 3வது இடம் என்பதால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் தன்னுடைய திறமையுடைய நிர்வாகம் சிறப்பாக இருக்கும்படியாக செய்துவிடுவார்கள். வரவிருக்கும் சிக்கல்களை முன்னதாகவே திட்டமிட்டு அறிந்து கொண்டு அவற்றை தவிர்க்கும் ஒரு போக்கும் இவர்களிடம் இருக்கும். உள்ளுக்குள் பயம் என்பது இருக்கும், ஆனால் வெளியே தைரியசாலி போன்ற ஒரு குணத்தை இவர்கள் காட்டிக்கொள்வார்கள். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும்படியாக இருக்க கூறுவீர்கள், ஆனால் அவர்கள் அதை கடைபிடிக்க மாட்டார்கள். அதனாலேயே உங்களுக்கு கோபம் என்பது வரும், வீட்டில் சண்டை வரும், பிரச்சனையும் வரும். அடுத்து கால புருஷனுக்கு 4வது இடம், இவர்களுக்கு 7ஆம் இடமாக வருவதால் திருமணமான பிறகு வாழ்க்கையில் பொருளாதாரம் மற்றும் புகழும் அடையக்கூடிய ஒரு வழிவகைகள் கிடைக்கும். அதன் பிறகு குழந்தை பிறந்த பின்பு மேன்மையும் சிறந்த யோகமும் கௌரவமும் அதிகமாகும்.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, குழந்தை குறைவாக பெற்றுக்கொண்டால் முன்னேற்றமும் குறைவாகத்தான் இருக்கும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா மகர ராசியோட விதி இதுதான். இவர்களுக்கு திருமணமான பின்பு வீடு கட்டும் யோகம் என்பது அமையும். காரணம், சம சப்தமஸ்தானமான கடகம் ஏழாம் இடமாக அமைவதன் காரணமாக மனைவியை தன் சொந்த வீட்டில் குடியமர்த்தி பெருமை சேர்க்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வரும் மனைவியை அல்லது வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து அப்படின்னா ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் இருந்து அல்லது ரொம்ப புவர் ஃபேமிலியில் இருந்து ஒரு பெண்ணை எடுத்தாலும், அல்லது தகப்பனார் இல்லாத ஒரு பெண்ணை நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி புதனுக்கு உண்டான ஒரு வடகிழக்கு திசையில் இருந்து நீங்கள் பெண்ணை எடுக்கும்போது இரண்டு திருமணம் ஆகாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். எனவே உங்களுக்கு திருமணம் ஆன பின்பு உடன் பிறந்தவர்களுடைய தொடர்பு என்பது அற்றுப்போய்விடும். இங்கு குரு உச்சம், குரு மனைவி ஸ்தானத்திற்கு பாக்கியா அதிபதி மற்றும் ஆறுக்கு உடையவரும் ஆவார். ஆகையால் எப்போதும் கணவனையும் குழந்தைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கருத்து வேறுபாடு என்பது வாழ்க்கை துணையோடு இருக்கத்தான் செய்யும். சரிங்க, இப்போவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இன்னும் அதிகமாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு சலிப்பை கொடுக்கும். அதனால் உங்களை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. அதனை அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம்.